அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு ஷார்ட்கட் வந்து இன்றைய வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம். புதிதாக வந்திருப்பவர்கள் நம்முடைய சேனலில் பிளேலிஸ்டில் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள், குறிப்பிடுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஏற்கனவே ஒரு 11 ஷார்ட்கட் வீடியோ வந்து அப்லோட் செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு ஷார்ட்கட்டு. அதே போல் தேர்வர்கள் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஏரியா அண்டு வால்யூம் அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதையும் வந்து இனி வர இருக்கக்கூடிய காலங்களில் வீடியோவை வந்து உங்களுக்கு தரேன். இப்போ சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு ஷார்ட்கட். இப்போ ஒரு வினா என்ன அப்படின்னா, 893 ப்ளஸ் 786 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 893 பெருக்கல் 786. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ பார்த்தோன்னே சரி, இது எப்படி நாம் சொல்கிறோம், இந்த 893க்கு பதிலாக வேறு ஒரு நம்பர் இருக்கலாம், 786க்கு பதிலாக வேறு நம்பர் கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 75 ப்ளஸ் 25 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 75 மைனஸ் 25 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 75 பெருக்கல் 25. இப்போ இந்த கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் வந்து 4 தான். ஸோ பார்த்தோன்னே வந்து நான் சொல்லிடலாம். சரி, அது எப்படி நாம் சொல்கிறோம் அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது வந்து என்ன அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இது வந்து ஒரு ஐடென்டிட்டிஸ், சரியா? அதே போல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது என்ன அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கழிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் அதிலிருந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை கழிக்கிறேன். ஸோ கழிக்கும் பொழுது இந்த ஏ ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்தது அதாவது குறி மாறும், கழிக்கும்போது இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். அப்போ 2ab கூட்டினா 4ab ஆகிடும். அந்த பி ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4ab வருது இல்லையா. இப்போ இந்த ஏபியை வந்து நான் கீழே கொண்டு வரேன், அதாவது சமக்குறிக்கு இந்த சைடு, ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும், அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த ஏபி வந்து இந்த இடத்துல வந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து 4 மட்டும் இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி இதனுடைய வேல்யூ வந்து 4. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா 893, பிக்கு பதிலாக 786 இருக்குது ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே 893லேருந்து 786 கழித்தோம் ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ரெண்டுத்தையும் பெருக்கியிருக்காங்க, 893 பெருக்கல் 786. ஸோ அப்போ இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபார்மேட்டில் கொஸ்டின் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 4, அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாடலில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்த உடனே ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கேன்னா, ஏக்கு பதிலாக 75 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன், பிக்கு பதிலாக 25 எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இந்த இடத்துல வந்து கழிச்சிருக்கிறேன், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே வந்து ஏபி 75 பெருக்கல் 25, அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி இந்த ஃபார்மேட்டில் கொஸ்டின் இருக்குது. ஏவுக்கும் பிக்கும் எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம், இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே சொல்லிடலாம், சரியா? சரி, மற்றும் ஒரு ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.